அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு நாட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அரபு நாட்டில் ஒரு நாட்டுக்கு நம்ம போகிறோம், அது எந்த நாடாகவே இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அரபு தேசமாக இருக்கட்டும், எந்த நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோமோ அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒரு சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி துபாயில் ஒரு சில சகோதரர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. எதற்காக கைது செய்யப்பட்டாங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா, துபாய் அரசு பொறுத்தளவுக்கு வந்து தமிழ் ஆட்களில் ஒரு இன்ஃபார்மர் இருப்பார், மலையாளியில் இன்ஃபார்மர் இருப்பார், அரபியில் இன்ஃபார்மர் இருப்பார், இங்கிலீஷில் இன்ஃபார்மர் இருப்பார். எல்லா நாட்டை சேர்ந்த இன்ஃபார்மர்களும் அந்தந்த நாட்டுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்த நாட்டில் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாட்டில் எல்லா நாட்டிலையும் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். துபாயில் ஒரு சில சகோதரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. என்ன காரணத்துக்காகனா, ஒரு சில புத்தகங்கள் வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி கைது செய்யப்பட்டார். அவரும் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரில. துபாயில் கைது செய்யப்பட்ட பசங்களும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரில. ஏன்னா, ஒரு மன்னராட்சி அப்படிங்கும்போது வந்து யாரும் தலையிட்டு எதுவுமே கேட்க முடியாது. அவங்க வந்து அந்த உள்நாட்டோடைய பிரச்சனை, அந்த உள்நாட்டோட பாதுகாப்புக்காக அவங்க யாரை வேணாலும் கைது செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க கைது செய்யப்பட்டு எங்கே கொண்டு போனாங்க எதுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சவுதி அரேபியா, துபாய், கத்தார், குவைத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து என்ன செய்யாதீங்க, உள்ளரங்க கூட்டங்கள் நடத்துவதற்கு வந்து அரபு நாட்டில் எந்த நாட்டிலையுமே வந்து அனுமதி கிடையாது. அந்த அனுமதி இல்லாமல் தான் நம்ம ஆட்களாக ஒரு ஒரு சின்ன சின்ன சங்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள்னு சொல்லிட்டு நம்ம கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது மாதிரி உங்கள் இந்த இடத்துல கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அரபியோ யாரோ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க. ஸோ உள்ளரங்க கூட்டங்களுக்கு யாரும் போகிறதாக இருக்கட்டும், யாரையும் சந்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக கூட்டுறதை வந்து எந்த அரபு தேசத்துலேயும் வந்து செஞ்சிடாதீங்க. ஸோ இவங்க கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எதுலேயுமே எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்கிறாதீங்க. கைது செய்யப்பட்டால் எந்த நாட்டு அழுத்தம் இருந்தாலும் அந்த கைது செய்யப்பட்டவங்க வந்து அந்த நாட்டு அரசு நினைச்சால் மட்டும்தான் வந்து ரிலீஸ் செய்வாங்க. ஸோ கூட்டம், அரசியல், ஆர்ப்பாட்டம், போராட்டம், அந்த கொடியை தூக்குறதுலாம் வந்து மன்னராட்சிகள் நடக்காது. நம்ம வேலைக்கு போனோம்னா அந்த வேலையை மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ முக்கியமான புள்ளிகள், அவங்க பேரை சொல்கிறது வந்து அந்த ஆரோக்கியமாக இருக்காது. அது அந்த அவங்களுக்கு வந்து அது வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குங்கிறதுக்காக அந்த அவங்க பேரை சொல்லலை. ஸோ உள்ளரங்க கூட்டங்களுக்கு போகிறவங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோக்கள் பேசியிருக்காங்கங்கிறத வந்து ஒரு மறு ஆய்வு செய்யணும். அவங்க வந்து மன்னராட்சிக்கு எதிராகவோ உலக அரசியல் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அரசியல் பேசியிருந்தால் அவங்கள பற்றி ஒரு சின்ன துருப்பு கொடுத்தா கூட உடனே கைது செய்யப்படுவாங்க. ஸோ உள்ளரங்க கூட்டங்கள் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன மீட்டிங்க்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுவுமே அரபு தேசத்தில் வந்து அனுமதி கிடையாது. உள்ளரங்க கூட்டங்கள் ஒரு கூட்டங்களாக கூட்டுறதுக்கு அனுமதி அரபு தேசத்தில் கிடையாதுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.